கிளை சுகாதார பணியாளர்களாக இருக்கோம். ஆலியார் பிஹெச்சி, பெத்தநாயக் நூறு பிஹெச்சி, வளந்தாய்மரம், ஆனமலை பிஹெச்சிலேருந்து வந்திருக்கிறோம் எல்லாருமே. நாங்கள் டபிள்யூஹெச்சியோ வேலை பார்க்குறோம். உமன் வாலண்டரி ஹெல்த் சர்வீஸராக இருக்கிறோம். 2019லேருந்து நாங்கள் கொரோனா டியூட்டியெல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் காய்ச்சல் தடுப்பு முகாம் பண்ணினோம். ஸ்க்ரீனிங் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வீடு வீடாக சென்று ரத்த அழுத்தம் பார்க்குறோம், ப்ரெஷர், பிபி, சுகர் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு அங்கே சாத்தியக்கூறு சுகர் ப்ரெஷர் இருக்குதுன்னா அதை ரெஃபரல் பண்ணி ஹாஸ்பிட்டலு அந்தந்த பிஹெச்சிலுக்கு நாங்கள் ரெஃபரல் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி போயிட்டுருந்துச்சு. இப்போ 2022 பார்த்திங்கன்னா 2021 வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து மக்களை தேடி மருந்து வந்துட்டுருக்கு. 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, ஆண்கள் பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து மக்களை தேடி மருந்து நாங்கள் வீடு வீடாக கொண்டு கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா 200-300 பேருக்கு மேலே பேஷண்ட் நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். அப்போ எங்களுக்கு வந்து நிறைய காய்ச்சல் தடுப்பு முகாம், வேக்சின் கேம்ப்பு, பல்ஸ் போலியோ இதெல்லாம் போயிட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து சேலரி பத்துறது இல்லை. அந்த 4500 கொடுக்குறாங்க. அது 3 மாதத்துக்கு ஒருக்க, 1 மாதம் 2 மாதம் பெண்டிங் வச்சுக்குவாங்க, 1 மாதம் சம்பளம் போடுறாங்க. இது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்குது. நாங்கள் எல்லாருமே மனவுகுந்து தான் இதில் எல்லாம் வந்து வேலை பார்க்குறோம். எங்களுக்கு வந்து சம்பள உயர்வு அதிகப்படுத்தி கொடுக்கணும், தொடர்ந்து வேலையை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கணும். சேலரி வந்து இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வேலை பழுவும் அதிகமாக இருக்குது. சுகர் ப்ரெஷர் மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் செல்லெலாம் வாங்கி போட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ மெகா கேம்ப்னு சொல்லிட்டு 6:30 நாங்கள் ஃபீல்டுக்குள்ளே போய் ஸ்க்ரீன் பண்ணுறோம். நிறைய வேலைகள் எங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டே இருக்காங்க. 30 நாள் வேலை பார்க்குறோம் நாங்கள். எங்களுக்கு வந்து கூப்பிட்ட நேரம் நாங்கள் போகிறோம் வரோம், ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஊதியம் பத்தாதுன்னு சொல்கிறோம். அது டிடி எங்களோட பொதுத்துறை அதிகாரி வந்து அவங்ககிட்ட கேட்டால் இது மகளிர் திட்டத்துலேருந்து கொடுக்குறாங்கம்மா, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அதனால் இப்போ அடுத்த கட்டப்படி நடக்கவே நாங்கள் இப்போ மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோம், மகளிர் திட்ட அலுவலகத்துக்கு கொடுத்துருக்குறோம். இனி டிடி ஆஃபீஸ் அடுத்தது வந்து டிடி ஆஃபீஸ் கொண்டு கொடுக்க போகிறோம். பார்ட் டைம் ஜாப்பாக இருந்தது வந்து ஃபுல் டைமாக பண்ணிட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் உத்தரவு இருக்கும்போது கூட நாங்கள் வீடு வீடாக போய் காய்ச்சல் தடுப்பு முகாமெல்லாம் பண்ணி வேலை பார்த்துக்குறோம். எங்களுக்கு இன்சென்டிவ் 15,000 தரேனாங்க, அதையும் இன்ன வரைக்கும் கொடுக்கலீங்க எங்களுக்கு. அதனால் அதுவும் எங்களுக்கு கேட்டால் ஃபண்டு வரல அப்படிம்பாங்க. அதனால் எங்களுக்கு வந்து கோரிக்கையாக வச்சுருக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்தாச்சுங்க. மகளிர் திட்ட அலுவலகத்துலேருந்து தான் எங்களுக்கு சம்பளம் வருது, கொடுக்க போடுறாங்க. அவங்க அங்கேருந்து பிஎல்எப் மூலமாக சம்பளம் போடுறாங்க. இந்த 2 மாதமாக மனு வாங்கிட்டு நாங்கள் டிடி மேடத்தை போய் பாருன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டவட்டி நடக்க நாங்கள் டிடி மேடத்தை பார்க்க போகிறோம்.